ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நான் பார்க்க போகிற அனிமே சீரிஸ் நேம் பார்த்தீங்கன்னா சில்வரி ஆஃப் இ ஃபெயில்டு நைட்ன்ற அனிமே சீரிஸோட சமத் எபிசோடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற மற்ற எபிசோடெலாம் பார்த்துட்டு இந்த எபிசோடை பாருங்கள், அப்போ தான் கதை புரியும். அது கூடவே இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லியும் வீடியோ போகிறதுக்கு. சரிங்க, நம்ம அளவெல்லாம் பேசுங்க. இன்றைக்கி எனக்கு கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ அயட் சுஜி பற்றினா நம்ம ஹீரோ கிட்ட நான் உன்னை வர சொன்னதுக்கான காரணமே பார்த்தீங்கன்னா நான் உன்னை எதிர்க்க போகிறேன், ஆனால் உன்னை எதிர்க்கிறதுல எனக்கு விருப்பமே இல்லை. நீயும் ஸ்டெல்லாவும் தானே நிறைய மேட்ச்ல ஜெயிச்சிருக்கீங்க. ஈக்கியும் ஆமா, நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் ப்ராமிஸ் பண்ணிக்கணும், எப்படியாச்சும் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வரணும்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா, அப்படின்னா கடைசியில் உங்க ரெண்டு பேர் வீடு மேட்ச் நடத்தினாங்கன்னா அதுல யார் சைடு நியாயம் இருக்குதோ அவங்க தான் ஜெயிக்க போறாங்க. ஆனா என்னோட விஷயத்துல அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்வாட யூஸ் பண்ணி பின்னாடி இருக்க அந்த வேலியை உடச்சி அவங்க பார்த்தினா கீழே குதிக்கிறாங்க. சூசைட் பண்ணலாம் சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா குதிக்க ஹீரோவும் ஹேட் சுஜி அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கினே பார்த்தீங்கன்னா அவன் ஸ்பீடாக போயிட்டு அவங்கள பார்த்தீங்கன்னா காப்பாத்துறான். புடிச்சிட்டு அந்த பில்டிங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே காலால் உதச்சி அப்படியே அந்த பில்டிங்லேருந்து ஜம்ப் பண்ணும்போது அந்த பில்டிங்கும் பார்த்தீங்கன்னா நொறுங்குது. அதோட இவங்களும் பார்த்தீங்கன்னா தண்ணியில் விழுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈக்கியும் பார்த்தீங்கன்னா பெஞ்சில் உட்காந்து ஏன் அயட் சுஜி இந்த மாதிரி பண்ண, அயட் சுஜியும் அதுவா நான் உன்னை யூஸ் பண்ணிக்கினேன், என்னோட தேவைக்காக நான் உன்னை யூஸ் பண்ணிக்கினேன், நீ எப்படியெல்லாம் அட்டாக் பண்ணுறன்றது இப்போ எனக்கு தெரியும், நான் ஒரு விஷயத்த முடிக்கணும்னு பார்க்குறேன், அந்த விஷயத்துக்காக தான் நான் உன்னை யூஸ் பண்ணிக்கினேன், அதனால் என்னதான் இருந்தாலும் அதோட நான் உன்னை நாளைக்கான மேட்ச்ல நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்ப ஈகியும் இல்ல ஐயா சோஜி ஏன் இந்த மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா ஏஞ்சி போக அவன் கால் பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்ல எரிச்சு ஜம்ப் பண்ணதுனால ரொம்ப பயங்கரமா பார்த்தீங்கன்னா வலிக்குது. அப்ப அவனு பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே விழுந்துறான். அப்புறமா நம்ம ஈகியோட ரூம்ல ஸ்டெல்லாவும் பார்த்தீங்கன்னா தூங்கின்னு இருக்கும்போது ஈகி எங்களை தொடாதரா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா கனவு உலகத்துல மிதந்துன்னு இருக்கேன். கரெக்டா பார்த்தீங்கன்னா ஈகியும் அவங்க மேல வந்து படுத்துக்கினேன். ஸ்டெல்லாவும் டே ஈகி என்னடா பண்ற ஏஞ்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்ல இவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே தூங்கிறான். டே ஈகி ஏஞ்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா கத்துறாங்க. அதோட மறுநாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அதாவது ஈகியும் பார்த்தீங்கன்னா பெட்ல படுத்துன்னு இருக்கும்போது சடனாக பார்த்தீங்கன்னா கண் முயற்சி பார்க்க சீஜுகவும் ஆனால் எப்படி இருக்க நல்லா இருக்கு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா கேட்க இவனும் பார்த்தீங்கன்னா ஆமாம் டைம் என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 11 மணி தான் ஆகுது. ஸ்டெல்லாவும் நீ கவலைப்படாத மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது அதனால கொஞ்சம் ஓய்வு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்ல ஸ்டெல்லாவும் ஆலிஸ் என்கிட்ட சொல்லிட்டா நேற்று உன்னை ஹைட் சுவிட்ச் வர வச்சு ஏதோ பண்ணியிருக்கா போல அதனால தான் இப்போ நீ ரொம்ப காயப்பட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்ல சடனாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம டேரக்டரும் அந்த இடத்துக்கு வராங்க. அப்புறமா இந்த பில்டிங் கத்தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாரும் போட்டோ எடுங்க கண்ணாடி பொண்ணு பார்த்தீங்கன்னா போட்டோ எடுத்துன்னு இருக்கான். அப்போ டேரக்டரும் பார்த்தீங்கன்னா சரி இதுக்கெல்லாம் நீ யாரை குறை சொல்ல போற இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா கேட்க எதுவாக இருந்தாலும் தண்டனை எனக்கும் சேர்த்து கொடுங்க, ஹைட் சுவிட்ச் மேலே எந்த தப்பு இல்லை, அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால அவளை இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்ல டேரக்டரும் பார்த்தீங்கன்னா ஹைட் சுவிட்ச் பற்றி உனக்கு என்ன தெரியும் நான் அவளை பற்றி சொல்கிற மாதிரி அவளோட அப்பா வந்து கைட்டோ ஹைட் சுவிட்ச் அவர் வந்து சாமுராய் கலைக்கான ஒரு ஸ்கூலை நடத்தின்னு வர்றாரு. அந்த இடத்துல ட்ரைனிங் சொல்லி கொடுக்கறதுனால இவர் தான் புகழ்பெற்ற கடைசி சாமுராயாக இருந்தார். ஆனால் டிரான்ஸ்ஃபராகி வந்த ஒரு ஸ்டூடெண்ட் கோராசுக்கி அவன் தான் எல்லாத்துக்குமே காரணம். அவன் கைட்டோ ஹைட் சுவிட்ச் கூட சண்டை போடும்போது ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கினான். அந்த ஒப்பந்தத்தில் கைட்டோ ஹைட் சுவிட்ச் பரம்பையை சேர்ந்தவங்களோட வீடும் அப்புறம் வந்து அவங்களோட லேண்டு ஸ்கூல் எல்லாமே வந்து இவன் ஜெயிச்சிட்டான்னா அது எல்லாமே இவங்களுக்கு சொந்தம், அப்படி அவன் தோட்டுட்டான்னா அது அவங்களுக்கே தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம். ஆனால் அதில் கைட்டோ ஹைட் சுவிட்ச் அவங்ககிட்ட தோத்துட்டாரு. அதனால மன விரக்தியில் அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இப்போ மருத்துவமனையில் இருக்காரு. அப்போ ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட் சுஜியும் அவங்க அப்பா கிட்ட பேசினிருக்காங்க, இப்போ நீங்கள் கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நான் மீட் எடுக்கிறேன். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்டும் நம்ம ஹைட் சுஜிக்கிட்ட திரும்பவும் இந்த இடத்துக்கு வந்துடாத, வந்தீங்கன்னா நான் உன்னை கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்ல இங்கே ஹைட் சுஜியும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க நான் எல்லாத்தையும் திருப்பி மீட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்ல அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்களுக்கான மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் அனௌன்ஸ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இப்போது ஹைட் சுஜிக்கும் ஈக்கி குரகானிக்கும் இடையில சண்டை நடக்க போகுது, அதனால பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க, இதை கூட இருந்து உங்களுக்காக ஒளிபரப்ப போறது நம்ம யூரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்ல உங்களோட லுக்கு பார்க்கறதுக்கு நீங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்ல யூரியும் ஆமாம் நான் இன்னைக்கு முதன் முறையாக வந்து பார்க்க போகிறேன் மேட்சை, அதனால நான் முன்னெச்சரிக்கையாக எனக்கான பிளட் பேக்கெட்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்லும் போதே ரத்தம் வந்து எடுக்கிறாங்க. அப்போ ஈக்கியும் வரும்போது இவர் தான் ஈக்கி குரகானி, கடந்த 6 மேட்சுகள்லையும் 6 வெற்றி பெற்று இருக்காரு. அதே மாதிரி அந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட் சுஜியும் வரும்போது இவங்க தான் ஐஎஸ்ஏ ஹைட் சுஜி, இவங்களும் 6 தொடர்ந்து ஜெயிச்சுன்னு வந்திருக்காங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில நடக்க போற மேட்ச்ல யார் ஜெயிக்க போறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். அப்புறமா இவங்களுக்குள்ள
மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் அயன் சுஜியோட ஸ்வாடு பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டல் கிரியேட் பண்ணி வெளியே வர வைக்க அது பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. அவங்க ஸ்வாடோட எஜ்ஜில் பார்த்தீங்கன்னா தட்ட அங்கங்கே நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச்சஸ் வீந்துனே இருக்குது. அப்போ இவங்களும் பார்த்தீங்கன்னா சண்டை போட நம்ம அயட் சுஜியும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. நான் முன்னெச்சரிக்கையாக நேற்று என்னோட ஸ்வாடை வச்சு இங்கே நிறைய விண்டு ஸ்லாஷை நான் ஏற்படுத்திட்டேன், அதில் வந்து நீ எதில் மாட்டினாலும் உனக்கு காயம்படும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா டார்ஜ் பண்ணுறான். எப்படி எப்படி இதில் தப்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா யோசிக்கும் போது இவங்களும் பார்த்தீங்கன்னா திரும்பி அட்டாக் பண்ண நம்ம ஹீரோவோட கையை பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமாக ஸ்லாஷ் போட்டு ரத்தம் பார்த்தீங்கன்னா வருது. அவங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை போட்டு பயங்கரமாக அட்டாக் பண்ண ஈக்கி குழகானி இப்போ என்ன பண்ண போறாரு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ண கொடுக்க நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவங்க ஈக்கி என்ன மன்னிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண இவங்களும் பார்த்தீங்கன்னா பதறாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்வாடோட எட்ஜில் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்வாடை நிறுத்தி அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறான். அதுக்கப்புறம் அவனும் பார்த்தீங்கன்னா ஐயட் சுஜி உனக்கான ப்ராப்ளத்தை நான் தெரிஞ்சுக்கினேன். அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஸ்டெல்லாவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்டே பேசினிருக்கும் போது ஹீரோவும் பார்த்தீங்கன்னா யூரி நான் வந்து இந்த மேட்ச்சில் வந்து நீங்கள் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன், அது கூடவே நீங்கள் ஐயட் சுஜி கொஞ்சம் வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவனும் பார்த்தீங்கன்னா ரத்த வண்டி எடுக்க திடீர்னு பார்த்தீங்கன்னா யூரி ஆனால் இந்த மேட்ச்சில் நீங்கள் வாட்ச் பண்ணும்போது என்னோட உயிர் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஆனால் எனக்கு சிவியராக இன்ஜுரி ஆனாலும் நீங்கள் இந்த மேட்ச் நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது செல்லாவும் பார்த்தீங்கன்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் அவளுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது ஆனால் நான் அதை கண்டுபிடிச்சி அதை அவளுக்காக சால்வ் பண்ணினோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு எப்படியாச்சும் நான் அவளை தோக்கடிக்கணும், தோக்கடிச்சு அவளோட பிரச்சனையை கேட்டு அவளுக்கு சால்வ் பண்ணிவிட்டு அவள் கூட நான் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லும்போது யூரியும் பார்த்தீங்கன்னா அப்படியா சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபைட்டிங்கில் அவங்கள பார்த்தீங்கன்னா தோக்கடிச்சிட்றான். நீ கவலைப்படாத எதுக்கும் நான் உனக்காக இருக்கேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க கூட ஃப்ரெண்டாயிடறாங்க. அதோட இந்த இதில் இந்த எபிசோட் முடியுது. சரிங்க சார் இந்த வீடியோ அப்படின்னு கமலில் சொல்லுங்கள். மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டு அதோட சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சரிங்க இஸ்லாம்ப இன்னொரு எபிசோடில் நாளைக்கு மீட் பண்ணலாம்.